ராமர் வந்து அரஞ்சிட்டியா, ராமர் வந்து வனவாசம் போன பிறகு தசரத மகாராஜா இறந்து போகிறார். தசரத மகாராஜா இறந்து போனது ராமருக்கு தெரியாது. ராமருக்கு செய்தி தெரியும்போது திதி மாறி போகிறது. அந்த காலகட்டத்தில் அவள் வனவாசத்தில் கயாவில் இருக்கா. அப்போது சீதை வீட்டில் இருக்க ராமர் லட்சுமணரும் பழங்கள் ஆகாரங்களுக்கு பழங்களை சேகரிக்கிறதுக்காக அவள் போயிடுறான். அவள் போன பிறகு கயாவில் இருக்கக்கூடிய அந்த சீதையிட்ட வந்து தசரத மகாராஜா பிண்டம் கேட்குறான். உங்களுடைய பையன் தானே கர்மா பண்ணணும், என்னை வந்து பிண்டம் கேட்குறேன் எப்படி கொடுக்க முடியும் பொம்மநாட்டி அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு பசி தாங்கலை, கர்மாக்கள் நடக்கலை, அதனால் நீ வந்து எனக்கு உங்கள் கையால் பிண்டம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறார். அவன் வந்து மணலை தான் பிண்டமாக கொடுத்தாராம். அதை வாங்கிட்டார், சாப்பிட்டார், போயிட்டார். அப்போ போகும்போது என்ன பண்ணால், சீதை ஒரு அஞ்சு பேரை சாட்சி வச்சுட்டா, பல்குனி நதி, ஆலமரம், பசுமாடு, பிராமண, துளசி, இப்போ அஞ்சு பேரை சாட்சி வச்சுட்டு அவள் அந்த பிண்டத்தை கொடுத்தாள். அதுக்கு பிறகு ராமர் வந்தவுடனே இந்த மாதிரி உங்கள் ஃபாதர் வந்தார், இந்த மாதிரி கேட்டார், என்ன நான் பிண்டம் கொடுத்தேன், இவாளெல்லாம் தெரியும் அப்படின்னு அவள் சொல்கிறான். அப்போது அந்த துளசி, பல்குனி நதி, பிராமண, ஒன்று சொன்னேன், பசுமாடு, இவா நாலு பேரும் அமைதியாக இருந்துடும். வடவார விஷயம் மட்டும், ஆமாம் தசரத மகாராஜா வந்தார், பிண்டம் கேட்டார், பிண்டம் கொடுத்தா சீதா நான் வாங்கிட்டு தான் பார்த்தேன்னு சொல்லி ஆலமரம் மட்டும் சொல்லி. அப்போ அதுவும் சொல்லாமல் இருந்தால் சீதை சொன்னது பொய்யா போடும். அதை உடனே அவள் சாபம் கொடுக்குறா அந்த நாலு பேருக்கும். பல்குனி நதியை பார்த்து நீ கண்ணுக்கு தெரியாத போன்னு சொல்லி சொல்கிறான். பல்குனி நதியில் தண்ணியாக கிடையாது, அது கீழே பூமியில் அந்தரவாகினு தான் சொல்லுவாது. அந்த கீழே கீழே ட்ரம்மை வச்சு அந்த ட்ரம்முக்குள்ளே தான் தண்ணி இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் தான் அந்த பிண்டங்கள்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவான் ஒரு காலத்தில். அதுக்கு பிறகு பசுமாட்டை பார்த்து நீ பா அடிச்சு போகணும்னு சொல்லி சாபம் கொடுத்தா. பசுமாடு வந்து அம்மானு கத்தாது, மானு தான் கத்தும். பிராமணனை பார்த்து எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி இல்லாத போகணும் சாபம் கொடுத்தா. துளசியை கண்ட இடத்துல கடன்னு சொன்னான், துளசி வச்சு பயிர் பண்ணுங்க அது முளைக்காது, ஆனால் குப்பை மூலம் முளைச்சி கொடுக்கும். அது ஸ்தீதியனுடைய சாபம். இந்த வடவாள விருட்சத்தை மனமாற ஆசீர்வாதம் பண்ணா, நீ வாழ்வாங்க வாழணும் அப்படின்னு இந்த வடவாள விருட்சத்துக்கு ஆசீர்வாதம். அதனால தான் ஆலமரம் மட்டும் அதை விழுது விட்டு வளர்ந்துட்டே போயிட்டுருக்கோம். அப்படி அந்த பல்குனி நதிக்கரையில் நம்ம இப்போ இருக்கோம். இந்த அதனால தான் அந்த காசியில் கயாவில் சிரார்த்தம் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது கயாசுரனும் ஒரு அசுரன், கடும் தவம் இருக்கான். அப்படி தவம் இருந்து சிவபெருமான்ட்ட வரம் கேட்குறான், யாராவது என்னை பார்த்தாலோ, இல்லை நான் அவளை பார்த்தாலோ, இல்லை என் மேலே பட்ட காற்று அவா மேலே பட்டாலோ, இல்லை அவா மேலே பட்ட காற்று என் மேலே பார்த்தாலோ, வேற பட்டாலோ, அவளுக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். சாமி கொடுத்த தந்தேன்ட்டு போயிடுறார். அப்போ எல்லாருமே பார்க்கும்போது காற்றுங்கிறது எங்கே பார்த்தாலும் போகுமே, அப்போ எல்லாருக்குமே மோட்சம் ஆகிடும். அப்போ உடனே எல்லோரும் சரி மகாவிஷ்ணு போய் கேட்குறான். அவன் கெட்டவனாக இருந்தால் அழிச்சிடலாம், அவன் நல்லவன், அதனால் அழிக்க முடியாது. அப்போ மகாவிஷ்ணு ஒரு காம்ப்ரமைஸ் செட்டில்மெண்ட்டுக்கு வர்றார் கயாசுரன்ட்ட. இந்த மாதிரி நீ வரம் கேட்டுவிட்ட, அம்மா பாவிகள்லாம் கூட துணிஞ்சு பாவம் பண்ண ஆரம்பிச்சிருவான் நாட்டில், அதனால் பாவிகள் நிறையா போய் எல்லாருக்கும் சொர்க்கம் கிடைச்ச மாதிரி போச்சுன்னு சொன்னால் தப்பு நிறையா நடக்குமே அப்படின்னு கேட்டவுடனே என்ன பண்ணணும் சொல்லுங்க நீங்கன்னு சொல்லுறாரு. நீ மண்ணுக்குள்ளே போயிடு, நீ மண்ணுக்குள்ளே பூமிக்குள்ளே இரு, உன் மேலே நீ யாரும் பார்க்க முடியாது, காற்று மேலப்படாது, அதுதான். அப்போ ஒரு எக்ரிமெண்ட் வராமோ, சரி என் மேலே பிண்டம் போடுறவளுக்கு மோட்சம் கிடைக்கணும், அந்த பிண்டம் போடுற அளவுக்கு மோட்சம் கிடைக்கணும், என்றைக்கு எனக்கு யாரும் பிண்டம் போடலையோ அன்றைக்கி நான் மேலே வந்துடுவேன் அப்படிங்கிற எக்ரிமெண்ட்டோட அந்த மகாவிஷ்ணுடைய திருவடியினால், வலது திருவடியினால் அவன் பூமியில் அழுத்தி அந்த பூமிக்குள்ளே அங்கே இருக்கான். தினம் லட்சக்கணக்கான பேர் பிண்டம் போட்டுருக்கான். அந்த விஷ்ணு பாதத்தில் அந்த கயாசுரன் மேலே போடக்கூடிய பிண்டங்களை போடும்போது அந்த பித்திருக்குள்ளெல்லாம் மோட்சத்துக்கு போகிறதாக நம்பப்படுறது. அதுதான் அந்த விஷ்ணு பாதம், அந்த விஷ்ணு கயா. எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம் திருவான் காட்டை தீம்பதோட வந்து நல்வழிப்படுத்தி காப்பி கொடுத்து ரொம்ப திருவண்ணாமம் போனோம், அப்புறம் இங்கே வந்திருக்கோம், காசிக்கு போகிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.